தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு எக்ஸாமும் கிடையாது ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இது ஒரு வாக்கன் என்ட்ரிவ் மூலமாக தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு லாஸ்ட் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி பத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம உங்களுக்கு பெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் உள்ள உள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ காஸ் நான் பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது இந்திய தொழில்நுட்ப தகவல் துறையிலிருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனே வெளியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது தான் அஃபிஷியல் வெப்சைட் இதிலேயே நோட்டிஃபிகேஷன் எந்த மெயில் மெயிலி அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் இதிலே கொடுத்துருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாக்கானாண்டு இன்ட்ரிவியூ ஸ்டாப் கொஸ்டன் இருக்குது இல்லைங்களா இதில் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அதாவது இந்த இதிலிருந்து தான் உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டு கீழே தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது கீழே தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு டவுட் இருக்குது எதில் சென்ட் பண்ணோம் அப்படின்ற ஏதாவது உங்களுக்கு சின்ன டவுட் வந்தாலும் இங்கே கொடுத்துருக்க டுவெல் த்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடிலையும் நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வாக் ஆன் இன்டர்வியூ போஸ்டிங் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷனுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணி சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க எஜுகேஷன் மினிஸ்டர் லெவலில் தான் இந்த வேலையை இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு போஸ்டிங் எங்கே உங்களுக்கு சென்னையில் தான் போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டர் அதாவது எம்எம்டிசி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇபிடெக் இதில் வந்து ஃபோர் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது இல்லைன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இது நீங்கள் படிச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரை பர் மன்த் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஸ்கில் வந்து என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீடி பெயிண்டர் அதாவது திருடி பிரிண்டிங் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் ஸ்கேனிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் லிசனுக்கு அதாவது லேசர் கட்டிங் பண்ண தெரிஞ்சுருக்கணும் சிஏடி சிஎம்ஏ சிஎன்சி இதெல்லாம் செஞ்சு செய்ய தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கட்டிங் மிஷினும் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து சிஏடி சிஎம் இது எல்லாமே நீங்கள் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் அசோசிஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் டிப்ளமோ அதாவது டிப்ளமோ அல்லது டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கு நீங்கள் படிச்சிருந்தா ஓகே சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி ப்ராஜெக்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வித்தின் தேர்ட்டி ஃபைவ் இயர்க்குள்ளே நீங்கள் இது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கணும்னா வீடியோகிராஃபி பிடிக்க தெரிஞ்சிருக்கணும் ஃபோட்டோ பிடிக்க தெரிஞ்சுக்கணும் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் வீடியோ எடிட்டிங் பண்ண தெரிஞ்சுருக்கணும் விஷுவல் டிசைனிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் வேர்டு அதாவது எம்எஸ் ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் எதாவது கடையில் வேலை பார்த்துருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சின்னதாக சைன் வாயின்படி கொடுத்தாலே போதும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இது பார்த்துங்க இது ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ண தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு தந்தால் அப்ளை பண்ணுங்கள் அதாவது சப்போர்ட்டு சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா டிகிரி நீங்கள் படித்திருந்தாலும் போதும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரரூபா உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு இந்த ஜாபுக்கான ஸ்கில் டெஸ்ட் அதாவது ஸ்கில் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கில்லு அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட் ஏதாவது எடிட் பண்ணவோ பிரிண்ட் எடுக்கவோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணவோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்சி யூஜிசி போர்ட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எம்எம்டிசி நான் முதலே சொன்ன மாதிரி தான் எம்எம்டிசியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க மேனேஜிங் ஸ்டாக்கு அதுவும் தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் அந்த இந்த எக்ஸல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஓல்டு ஸ்டாக்கு நியூ ஸ்டாக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ண தெரிஞ்சிருக்கணும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபில் வந்து உங்களுக்கு டைப் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க வித்தின் டூ அதாவது இருபத்தேழு வயசு குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இருபத்தாலு வயசுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க இவங்க இதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் மெயில் ஐடிலே நீங்கள் அப்ளை பண்ணாமல் அதாவது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக இன்ட்ரிவ் வரக்கூடாது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்க இவங்க சொல்லியிருக்கிற டேட்டுக்கு இவங்க கீழவே அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரெஸில் தான் நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அட்ரெஸில் வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரிவியூ போ போ மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாக தான் உங்களுக்கு மெயில் த்ரூவாக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ